வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கூடானு கோடி நமஸ்காரம். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா, என்னுடைய வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் மன சஞ்சலமே இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் குடிகொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது மனசஞ்சலம் இருக்கும், ஆனால் நிரந்தரமாக இருக்காது. என்னமோ எனக்கு மனசு சரியில்லை, என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆனால் எப்போ பார்த்தாலும் மனசஞ்சலம் இருக்கு. அப்போ அந்த சஞ்சலத்தை போக்கணும்னா நான் சொல்லக்கூடிய பொருள்கள் உங்கள் வீட்டிலே இருந்தால் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும், மனசஞ்சலங்களும் உங்களை விட்டு போகும். என்னென்ன பொருள்கள் யோசிங்க, நான் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் இருக்கான்னு உக்காந்த இடத்துலேருந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே உங்களுடைய மூளை அங்கங்கே போகணும், ரைட்டுங்களா? சரி, இப்போ பாருங்கள், உங்கள் பூஜை ரூமில் வெண்சங்கு இருக்கா, வலம்புரி சங்கு இருக்கா, தேடுங்க, உட்காந்து பாருங்க, கண்ணு போதா, அப்படியே நேராக பூஜை ரூம் போகிறீங்க. பூஜை ரூமில் எங்கே, அப்படியே சுற்றி முற்றி பார்த்தேன், ஆஹா, நான் வெண்சங்கு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு பிளான் பண்ணேன், ஆனால் வாங்கலை. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன், அவர் ஆஃபீஸ் பிஸியில் இருக்காரு, இன்னைக்கு என் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போயிட்டு வலம்புரி சங்கு வாங்கின்னு வந்து வச்சிடுறேன், முடிஞ்சிருச்சு. இப்போ எப்போ வைக்கிறீங்களோ அப்பையிலிருந்து உங்கள் வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது நேராக போங்க, அடே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகிறீங்க, நெல்லிக்காய் இருக்கா உங்கள் வீட்டில், நெல்லிக்காய் இருக்கா, ஆமாம், மார்க்கெட்லேருந்து வாயின் வர சொல்லி மறந்துட்டேன், மார்க்கெட்லேருந்து வாயின் வர சொல்லி மறந்துட்டேன், போங்க. ஐயோ, நாலு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாருங்க, ரெண்டு நெல்லிக்காய் அழுகி போச்சுங்க, சரி தூக்கி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டுருங்க. அந்த ரெண்டு நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த ரெண்டு நெல்லிக்காவை என்ன பண்ணலாம், அப்படியே வைங்க. இன்னொரு நாலு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து அழகாக நெல்லிக்காவை சீவி வதக்கி ஒரு சாதம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுருங்க, அது ஒரு லக்ஷ்மி கடாட்சம். என்னங்க இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் வாங்குறதுலாம், சில டைம் வாங்குறோம் சில டைம் வாங்க மாட்டேங்கிறோம், என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ணாதீங்க. நெல்லிக்காய் ஊறுகா, ஒரு பத்து நெல்லிக்காய் வாங்கி வந்து நீங்களே உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஊறுகா போட்டு ஒரு சின்ன பாட்டிலில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டீங்களா, நெல்லிக்காய் வாங்கி வந்து அதை அழகாக நறுக்கி வதக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஊறுகாய் போட்டது உங்களுக்கு தெரியுமே, நான் சொல்லித்தரணும், உங்கள் வீட்டில் இருக்கா மாங்காய் ஊறுகாய் நீங்கள் போட்டு உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்கார். ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும் இல்லை, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருக்கலாம், ஊறுகாய் இருந்தாலே அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஊறுகால நித்திய வாசம் செய்யக்கூடியவ மகாலட்சுமி. சங்கு இருக்கா, பார்த்தாச்சு, இல்லை வாங்க போகிறேன். அடுத்தது நெல்லிக்காய் இருக்கா, இல்லை வாங்கி அழுகி போச்சு பரவாயில்ல வாங்குங்க, இல்லை ஊறுகாய் இருக்கா, இருக்கு பரவாயில்ல, ஊறுகாய் இருக்கா பெட்டர், ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாசம் ஒரு தடையாவது உங்கள் வீட்டிலே மருதாணி இலையை பறித்து அரைத்து மருதாணி வச்சுக்கோங்க. மெஹந்தி சொல்லலை, இந்த கோன் இருக்கும் அதை வாங்கி இப்படி எழுதி, அதில் ஒன்றுமே கிடையாது, அதில் எதுவுமே கிடையாது, ஒரு அழகு பொருள் அவ்வளோதான். ஆனால் இந்த மருதாணி இலையை பறித்து அரைச்சு இந்த கையில் ஒரு உருண்டை வச்சு இங்கெல்லாம் ஒரு புள்ளி வச்சு ஒரு குமிழ் வச்சு
அதை அப்படியே அடுத்த நாள் அழிச்சிட்டு அந்த கையை பார்க்கும் பொழுது உங்களுக்கே அந்த கை மிக அழகாக இருக்கும். அந்த மருதாணியில தான் லக்ஷ்மியோட வாசம் இருக்கும். மருதாணி மகாலட்சுமிக்கு பிடிச்சது தானே, உங்களுக்கே தெரியுமே. அப்ப இந்த கையை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். இன்னொன்னு, அந்த மருதாணி வைக்கிறதுனால சயின்ஸ் வைஸா என்ன அப்படின்னா, கையில் இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ் வராது. அந்த அளவு ஒரு அருமையான ஒன்று மருதாணி. ஆனால் மெகந்தி வைக்கக்கூடாது. மருதாணி வச்சுக்கிறீங்களா? அதுக்கு அடுத்தது எங்க லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்னா, வெளியில் போறீங்க நீங்கள், உங்கள் கணவன், உங்களுடைய குழந்தைகள் வெளியில் போறீங்க, காரில் அழகாக போறீங்க. அப்போ என்ன பண்ணணும், தயவு செஞ்சு தலைவாரி பூ வச்சுண்டு பொட்டு வச்சுட்டு போங்க. பூ பொட்டு நெத்தி பொட்டு இது வச்சுன்னு நீங்க போனீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்குறவங்கெல்லாம் லக்ஷ்மி வரா, அந்த லக்ஷ்மியோட கடாட்சம் உங்க முகத்துல இருக்கு அப்படிங்கிறதுல துர்தேவதைகளுடைய வாசம் உங்களை அண்டவே அண்டாது. அப்ப ஒரு நல்ல மனநிலை உங்களுக்கு வரும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கு அடுத்தது இந்த புடவையை துவைக்க மாட்டோம். முதல் நாள் ஃபங்க்ஷனுக்கு போவோம், கட்டிட்டு வந்து அப்படியே அந்த புடவையை வச்சிருவோம், அடுத்த நாள் அது அப்படியே கட்டிப்போம் தெரியுமா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. தரித்திரம்தான் உங்களை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். மகாலட்சுமி வரமாட்டா உண்மை. ஏன் அன்னைக்கே சொல்லியிருக்காங்கல்ல, அன்னைக்கே என்ன சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, ஆடையானாலும் கசக்கி கட்டு. அதான். அப்ப என்ன பண்ணணும், அதை அப்படியே வச்சிருங்க. எங்கேயாவது ட்ரை வாஷ் பண்ணுன்னா போடுங்க, இல்லை சும்மா அலசி பண்ணுன்னா அலசி போட்டு கட்டிக்கோங்க. அதனால தான் எல்லாரும் செய்யக்கூடியது என்ன தெரியுமா, நைட்டி போட்டுப்பாங்க. நைட்டு அப்படியே போய் பாத்ரூம் இருக்கும், அப்படியே பாத்ரூமில் இருக்கும், அடுத்த நாள் வந்து அதையே போட்டுப்பாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆண்களுக்கும் தான் சொல்கிறேன், கந்தையானாலும் கந்தலானாலும் கசக்கி கட்டணும். ஆண்கள் கூட அப்படித்தான். இது வந்து பெண்களுக்கு மட்டும்தாங்கிறது கிடையாது, ஆண்களுக்கும் தான். போட்டதையே திருப்பி 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 போட்டா மனசு ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்காது. அதாவது தோச்ச ட்ரெஸ் போட்டா தான் மனசும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறிகள். அதே மாதிரி இன்னொன்னு, பெருமாள் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பா. எல்லாருக்கும் பூஜரம் இருக்கு. அந்த எல்லாருக்குமே பூஜரூம்ல இல்லாத ஒரு விஷயம் நினைத்திரமா, தர்ப பில்லு, நுனி இருக்கக்கூடிய தர்ப நாலாவது வீட்டில் வச்சிருக்கோங்க. பெருமாள் டாப் எடுத்து வச்சிருங்க. தர்பை இருக்கிற இடத்துல பெருமாளுடைய வாசம் இருக்கும். ஆனா அந்த பெருமாள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி ஓடோடி வந்து விடுவாள். அப்ப என்ன வேணும், அப்ப லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சுத்தி பாருங்க, வீட்டில் இல்லை இல்லை, ஊருகா நேர்த்தி தான் தீந்து போச்சுங்க, வாங்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லி சொல்லி வாங்க முடியல. ரைட்டுங்களா? இன்னைக்கு நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வாங்கி வச்சுருங்க. எங்கே போகிறீங்க, இருங்க, பலம்புரி சங்க வாங்க போகிறீங்களா, நல்ல நேரம் பார்த்துட்டு போய் வாங்குங்க. இன்னைக்கு என்ன கிழமை, நல்ல நேரம் என்ன, அப்படியே கேலண்டரில் இருக்கும் பாருங்கள். நாளைகள் அஞ்சே கால் போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து எப்படி வைக்கணும், ஒரு வெல்வெட் துணியில அந்த சங்க வைங்க, உள்ளுக்குள்ள அரிசியை போட்டு வைங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் வீட்டிலே இருந்தால் உங்கள் வீட்டிலே என்றென்றும் லக்ஷ்மி கடாட்சம் இருந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஓகேவா? செய்யறீங்களா? செய்யுங்க, ரொம்ப நல்லா இருங்க. லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த மகாலட்சுமியினுடைய திருவடியிலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இருங்க. ஓம் மகாதேவி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இருங்க. ஏன், நீங்களே ஒரு மகாலட்சுமிங்க. உங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருக்கத்தான் செய்யும், உங்கையும் போகாது. ரைட்டுங்களா? இருங்க, அருமையா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின்.